வணக்க மக்களே பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பு உடனுக்கொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இப்போ ஒவ்வொரு மாதமுமே தொடக்கம் அதாவது மாதம் பிறந்து ஒன்றாம் தேதி வந்ததிலிருந்து அந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறது இந்திய அரசாகட்டும் அதே போல மாநில அரசுகளாகட்டும் அந்தந்த நடைமுறைப்படுத்த ஒரு விளம்பரம் வெளியிடுவாங்க விளம்பரம் அப்படின்னா ஒரு செய்தியை வெளியிடுவாங்க

வீட்டு உபயோக சிலிண்டர் மாற்றம் இன்றி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்து இந்த நிலையில அப்படின்னா பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டுக்கு பின்னர் பாத்தீங்க சிலிண்டர் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து கடைகளில் விற்கப்படும் சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் ஆகியவை விலையானது உயர்வும் உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிற அடுத்தபடியாக வங்கி சம்பந்தமான விஷயங்கள் இப்ப வந்து வங்கியில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்போம் அதாவது ரெப்போ வட்டி விகிதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வட்டி விகிதங்கள் மாத மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய வட்டி விகிதங்கள் இது பூராமே பட்ஜெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ரயில் நேரம் இந்த பிப்ரவரி மாதம் முதல் பாத்தீங்க அப்படின்னா புதிய ரயில் அட்டவணை கொண்டு வரப்பட இருக்கிறது ஐயாயிரம் சரக்கு ரயில்கள் மற்றும் ஒரு சில பயணிகள் ரயில்கள் கால கால அட்டவணை பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் நேரடியாகவே அறிவிப்பானது கொடுத்திருக்கிறாங்க நான்காவதாக பேன் கார்டு விரைவிலே பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதுமே பான் கார்டு வழங்குவதில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த கட்டுப்பாடுகள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப எப்படி சிம் கார்டு வாங்கணும் கொண்டு வந்தாங்களோ அதே போல பேன் கார்டுகளுக்கும் கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறாங்க ஐந்தாவதாக பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மார்க் இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை வந்து இருக்கக்கூடிய டாஸ்மாக கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கதாக ஒரு தகவல் இருந்துச்சு நண்பா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதெல்லாம் மாற்றம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னாலும் டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் விலையேற்றமானது இருக்க போகிறது அதுவும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் விலையேற்றம் அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்குது அது எப்படி அப்படின்னா கோட்டருக்கு பத்து ரூபாய் ஆஃபுக்கு இருபது ரூபாய் ஃபுல் பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் உயர்வதற்கு எப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது வெளிவந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்ததுக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை முற்றிலும் பார்க்கலாம் என்பா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க